வேறொரு தேவனை அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க கலாத்தியர் ஒன்று ஆறு ஏழு எட்டு வேறொரு ஆவி வேறொரு இயேசு அங்கே இந்த கிரியை இருக்காது ஏசு வேலை பண்ண மாட்டாருங்க ஆனால் அவன் தான் நம்மளை பார்த்து இது அந்தி ஆவின் நம்மளை பற்றி சொல்கிறான் நான் அடுத்தது மார்க் ஒன்பது முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நாற்பது ஏற்கனவே பார்த்தோம் யோவான் அவரை நோக்கி சொல்கிறான் நம்மளை சேராத ஒருத்தன் பிசாச்சு துரத்துறதை பார்த்தேன் நிறுத்தினேன் அப்படிங்கிறான் ஏசைப்பா தெளிவாக சொல்கிறாரு அதற்கு ஏசு அவனை தடுக்க வேண்டாம் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து திங்கு சொல்ல மாட்டான் இப்படி இருக்கும்போது நீங்க இயேசு நாமத்தில் அற்புதம் செய்ய நரகம் போவீங்கன்னு சொல்றவன் யாரு நல்லா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசாசு மகனுங்க கிளீனா சொல்லுவாங்க மத்த ஏழு இருபத்தி ரெண்டை வச்சு சொல்லுவாங்க அவங்கள நீங்க நரகத்துக்கு போவீங்க என்ன நீங்க அற்புதம் பண்றீங்கன்னு சொல்லுவான் இங்கே ஏசப்ப ஆவி ஆவியிலிங்க அவர் வேணும்னே என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அங்கங்கே வசனத்தை முன்ன பின்ன பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் அதுக்கு அடுத்த இருபத்தி நாலு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் என் சித்தப்படி செய்யலைனா நீ மாதம் தான் எடுத்துருப்பார் அதான் அவன் பார்க்க மாட்டான் இந்த நடுவில் இருக்கிறத வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு அவன் பண்ணுவான் மனுஷ ஆவி அலோவ் பண்ணுறாரு பேய் பிடிச்சவங்கள்லாம் இடறி போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு மனுஷ ஆவி ஆனால் தேவனுடைய ஆவி பெற்றை எவனோ மாட்டான் அவனுக்கு தெரியும் அவ நம்ம ஆளுப்பா நம்ம இயேசுவோட ஆளுப்பா அப்படின்னு க்ளீனாக தெரியும் அவர் க்ளீனாக சொல்கிறார் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் அப்போது இன்றைக்கி கட்டட சபைகளை என்ன சொல்கிறாங்க கை வச்சு ஜெபம் பண்ணாதீங்கங்கிறாங்க இங்கே வந்து இயேசு கை வச்சு ஜெவம் பண்ணுங்கிறார் மார்க் பதினாறு பதினெட்டில் வியாதி அஸ்திரங்களில் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுத்தம் பண்ணுவார் சுத்தமாக உலகம் முழுக்க ஒரு பெந்தயகாசி சபையில் கொடுக்குற ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் விசுவாசிகள் யாருக்கும் முதல்ல வியாதிக்கு ஜெவம் பண்ணக்கூடாது ஜெவம் பண்ணிங்கன்னா கை வச்சு ஜெவம் பண்ணக்கூடாது அந்த கிறிஸ்து ஆவி அவ்வளோதான் ஆனால் அவங்க நம்மளை தான் சொல்லுவாங்க ஒன்பது நாற்பதில் சொல்கிறாரு ரூல் கொடுத்துட்டாரு நமக்கு விரோதமாக இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் இப்போ நான் என்கிட்ட பேச வரவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு தேவனுடைய ஆவி உடனே கண்டுபிடிச்சிடலாம் செக் பண்ணுவேன் ஆனால் யாராவது ஒருத்தன் வியாதியை குணப்படுத்துகிறான் பேய் ஓட்டுறான்னா ரொம்ப கவனமாக இருப்பேன் எச்சரிக்கையாக இருப்பேன் அதுப்ப செக் பண்ணுவேன் அவன் உண்மையிலே பேய் ஓட்டுறான்னா டூப் பண்ணுறான் டூப்லாம் பண்ணலாம் அழகாக பண்ணலாம் டூப் அழகாக பண்ணலாம் ஆமாம் ஆனால் டூப் வந்து வெளியில் வந்துடும் ஒரு நாள் வெளியில் வந்துடும் ஸோ அது செக் பண்ணுவேன் அவன் உண்மையிலே ஏசுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறான்னா கவனமாக இருப்பேன் ஏன்னா அவன் யாரு நம்மளு அவன் நம்மள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட நம்மால் நமக்கு எதிராக வந்தது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய ஆவியை பெற்றவன் இந்த சத்திய வசனத்துக்கு எதிர்த்து வரலை யார் இது வரைக்கும் எதிர்த்து வராங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த வல்லமை கிடையாதவங்க மட்டும்தான் எதிர்த்துட்ருக்காங்க ஒரு சிலர் அப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது என்னவோ நல்லா இருக்குது புதுசாக நூதனமாக இருக்குது எனக்கு சொல்லுவோம் உங்கள் உபதேசம் நூதனமாக இருக்கு என்னப்பா சட்டை போட்டால் நூதனமாக இருக்குது நீ சட்டையை போடாமல் இருக்கு நாங்கள் என்ன பண்ணுறதப்பா நாங்கள் சட்டை போட்டிருக்கோம் அவ்வளோ அவனுக்கு பார்க்க நம்மளை சட்டை போட்டிருக்க பார்க்க நூதனமாக இருக்குது நாங்கள்லாம் எல்லாம் சட்டை இல்லாமல் கால் சட்டை இல்லாமல் தான் எங்களுக்கு பழக்கம்ப்பா அப்படிங்கிறான் அதுதான் வசனம் வெளிப்படுத்தல் மூணு பத்தொம்போது இருபது பார்த்தீங்கன்னா நீ நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொப்பா சொல்கிறாரு நீ நிர்வாணியாக பரிதப்பிக்கப்படத்தக்க நான் இருந்தும் நான் திரவிய சம்பந்தம் சொல்கிறனால நான் உனக்கு சொல்கிறேன் நீ குருடனாக இருக்க கண்ணுக்கு கலைஞர் வாங்கு நான் உனக்கு வெண் வஸ்திரம் தாரேன் அப்படிங்கிறாரு நீ நிர்வாணியா இருக்கிறேனே சபையை சொல்கிறார் சபையை சொல்கிறார் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை தேவனுடைய ஆவி இல்லாதவன் என்னன்னா அவனுக்கிட்ட ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை பரிசுத்த ஆவியானவர் அவன்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேவனுடைய ஆவியார் பரிசுத்தாவியானவர் இவன் ஞானஸ்தானம் எடுத்தோடனே சர்ச்சுக்கு போகிறோன்னே அவனுக்கிட்ட பரிசுத்தாவி அந்நிய பாஷை பேசுகிறான் பியா அந்நிய பாஷை பேசுது ஐ எம் சாரி இந்த ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்தாங்க நான் அதுக்கு அந்த பேய் விரட்ட கை நட்டு பத்து 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 பட்டு அந்நிய பாஷை ஸ்டாப் நான் சென்ஸ் அப்படின்னு பேய் அந்நிய பாஷை பேசுது ஸ்டாப் நான் சென்ஸ் அப்படின்னு பேய் அந்நிய பாஷை அழகாக பேசும் அந்நிய பாஷை கரெக்டாக உண்மையான அந்நிய பாஷை பரிசுத்தாவியில் வந்ததுன்னா என்ன நடக்கும் பேய் ஓட்டுவான் வியாதியை குணப்படுத்துவான் ஒருத்தன் பேய் ஓட்டலை வியாதி குணப்படுத்தலை அந்நிய பாஷை பேசுகிறான்னா ஸ்ட்ரைட்டு எழுதி வச்சுக்கோங்க அது பேயுடைய ஆவி அது பரிசுத்தாவி இல்லை பரிசுத்தாவி நல்லா புரிஞ்சுக்கோங்க பரிசுத்தாவி உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் போய் கை வச்சுலாம் கட்டளை போட வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு அன்னப்பாலாம் பேசிக்கிட்டே இருப்பீங்க அங்கே வியாதி குணமாயிடும் நீங்கள் கட்டளையே போட வேண்டாம் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த ஆவி அது பாட்டுக்கு வேலை பார்க்கும் அது பாட்டுக்கு வேலை பார்க்கும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சீக்ரெட் தாவி உங்களுக்குள்ளே இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வல்லமை வேலை பார்க்கும் இட் வில் ஒர்க் இஃப் யூ ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட் தரியல் ஸ்பிரிட் ஆஃப் காட் இன் யூ யூ டோன்ட் நீட் டு டூ எனி திங் யு கீப் டூயிங் சம் ஒர்க் யூ கீப் ப்ரீச்சிங் பட் அரவுண்ட் யூ மெராக்கல் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் இன் யூ அது ஓட்டுக்கு நடக்கும் அது ஓட்டுக்கு நடக்கும் அதனால் இவனுக்குள்ளே இவ்வளோ அந்நிய பாஷை பேசுகிறான் துடிக்கிறான் துள்ளுறான் உருள்றான் ஆனால் ஒரு மண்டேடி கூட சுகமாக மாட்டேங்குது ஒரு காய்ச்சல் சுகமாக மாட்டுக்கு அப்போ என்ன ஆவியது இப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் ரெண்டு பேருக்கு நேற்று கேட்டாங்க உடனே கட்டலை போட்டான் பிரதர் வேர்க்குது ஒரு மகா அங்கே வந்திருக்காங்க வேறு இருக்குது பிரதர் சரியா புக்ஷம் அவ்வளோதான் அன்றைக்கி ஒருத்தருக்கு நாள் நேற்று ஒருத்தருக்கு வேர்த்து முடிஞ்சிருச்சு காய்ச்சல் போயிட்டு இருமல் போச்சு நெஞ்சு இதெல்லாம் பிடிப்பெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு ஒரு நிமிஷம் தான் தேவனுடைய ஆவியோட வேலை தேவனுடைய ஆவி வேலை ஓகே ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ இந்த செக்ஷன் இப்போ அடுத்த செக்ஷன் போலாம் அடுத்த செக் உங்களுக்கு இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இது வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்காத ஒரு பகுதியை இப்போ நம்ம கொண்டிருக்கோம் தேவனுடைய இவங்களை வந்து நீங்க என்ன பண்ணுறது இவங்களை நீங்க மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு இப்போ பாருங்க இந்த தேவனுடைய ஆவி இல்லாதவங்களுடைய இந்த அடிஷ்னல் வசனங்கள் இவங்க உங்களுக்கு காமிக்கிறது இந்த வசனங்கள் தான் இங்கே இரு இருபத்தி ஒன்றில் ஒரு சீக்ரெட்டை கொடுத்துட்டார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் பரலோகத்தில் போவான் அப்படின்ட்டார் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தர்ஷனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தவோ அல்லவா என்பார்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவாராம் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு இன்னிகூட்டி லாலெஸ்னஸ் லாலெஸ்னஸ் லா வந்து என்ன தெரியுமா லா வந்து இயேசுவோடைய கற்பனை இயேசுவோட கற்பனைக்கு விரோதிகள் இவங்க தோஸ் இங்கிலீஷில் உங்களுக்கு புரியுதா இயேசுபடிய கட்டளை கற்பனை புதிய உடன்படிக்கையில் இருக்குது இதை ஒட்டு போட்டு பழைய ஏற்பாட்டை பிரசங்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா தே ஆர் ஆல் டூயிங் திஸ் தோசு ப்ராக்டிஸ் லாலஸ் லாலெஸ்னஸ் இவங்க சொல்லுவாங்க உங்கள் நாமத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் பொய் தீர்க்க தரிசனம் உங்கள் நாமத்தில் எங்கள் வியாதியை குணப்படுத்தணும் பொய்யை குணப்படுத்தினாங்க உண்மையெல்லாம் கிடையாது உண்மை கிடையாது உண்மையாக இருந்தால் என்னாகும் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு உங்கள் நாமம் எங்கே இருக்குதான் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு லுக்கா பதினொன்று இருபது பத்து இருபது பரலோகத்தில் எழுதப்பட்டு இவன் நாமம் பரலோகத்தில் இல்லை இவன் பொய் அற்புதம் பண்ணுறாங்க பொய் தீர்க்கத்தரிசனம் இன்றைக்கி தீர்க்கத்தரிசின்னு யார் சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா உடனே பக்கத்தில் கள்ளன்னு எழுதிடலாம் அப்படி தான் இருக்குது தீர்க்கத்தரிசின்னு எவனாவது சொன்னாலும் பிராக்கெட்டில் தப்புக்குன்னு போட்டுணும் கள்ள தீர்க்கத்தரிசி அந்த அளவுக்கு கள்ள தீர்க்கத்தரிசிகள் மலிஞ்சு கிடக்கிறாங்க இதை தான் எச்சப்பா சொன்னார் மற்ற இருபத்தி நாலு மூணு நாளில் உடனே சொன்னார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் அநேக கள்ளத்தீர்க்கத்தரிசிகள் வந்து அநேகரை வஞ்சிப்பார்கள்னு கொடுத்துருக்காரு ஃபஸ்ட்டு இது தீர்க்கதரிசி யாருங்க இங்கே தீர்க்கத்தரிசி யார் தீர்க்கத்தரிசி யாருன்னா இயேசுவோட வசனத்தை அவர் சொன்னான்னு சொல்லி பேசுகிறவன் தான் தீர்க்கத்தரிசி வெளிப்படுத்தல் பத்தொம்போதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வெளிப்படுத்தல் பத்தொம்போது பத்து தீர்க்கதரிசி யாருன்னு அவங்க அவர் கொடுத்துருக்கிறாரு வெளிப்படுத்தல் பத்தொம்போது பத்து அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஒளியக்காரன் தேவனை தொழுது கொள் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க ஆவி இயேசுவை பற்றி பிரசங்கம் காஸ்பல் பிரசங்கம் தான் தீர்க்க தரிசி நான் ஏசுவோட வசனத்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டை பேசுகிறான் பாத்தீங்களா அவன் தான் கள்ளத்திற்கு தரிசி தான் கள்ளத்திருக்க தரிசி ஏசுவோட சித்தமே கிடையாது பழைய ஏற்பாட்டை பிரசங்கம் பண்ணால் அவர் சொல்லலை இதில் இதில் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஏசையா ஒன்பதாவது அதிகாரத்தில் அவர் கொஞ்சம் கொடுக்குறாரு யார் கள்ளத்தீர்க்க தரிசி அங்கேயும் தீர்க்க தரிசி போதகம் பண்ணுறவனை பற்றி அவர் சொல்கிறாரு யார் அவங்கள எல்லாரையும் நான் வந்து அடிச்சினேன் அப்படிங்கிறார் ஒன்பது ஏசையா ஒன்பது பதினாலு பதினஞ்சு ஆகையால் கத்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளில் வெட்டி போடுவார் மூப்பனும் கனம் பொருந்தினவனும் தலை பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்க தரிசியே வால் பல பல ஏற்பாட்டுல கொடுத்துட்டாரு பொய் போதகம் பண்றவன் வால் ஒரே நாள்ல வெட்டி போடுவான் அப்படிங்கிறார் மூப்பனையும் எல்லாரையும் வெட்டி போடுவாங்கிறார் கொடுத்துருக்காரு பல ஏற்பாட்டுலயே கொடுத்துருக்காரு போதகம் பண்ணுறவன் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டில் இங்கே ரெண்டு பேதர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணு வசனங்கிட்டு க்ளீனாக பார்த்தீங்கன்னா கள்ள போதகர்களும் இருப்பார்கள் சத்தியத்துக்கு விரோதமாக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது சத்திய மார்க்கம் அந்த ரெண்டு பேதர் ரெண்டாவது அதிகாரம் ஃபுல்லாக கள்ள போதகர்களை பற்றி சத்திய மார்க்கம் அவர்களால் தூஷிக்கப்படும் அநேகர் அவங்கள பின்பற்றுவாங்கன்னு பேதரை வச்சு எச்சரிச்சிருக்காரு எச்சரிச்சிருக்கிறார் ஸோ கள்ள தீர்க்கதரிசி வேறு யாரும் இல்லை இயேசுவோட வசனம் சொல்லிட்டு பழைய படம் பேசுகிறவன் தான் கள்ள தீர்க்கதரிசி இயேசுவோட வசனம்னு சொல்லி பழையாற்பாட்டை பேசுகிற அத்தனை பேரும் கள்ளத்திற்கு தரிசி ஏன்னா ஏசு பழையாற்பாட்டை அப்படி பிரசங்கம் பண்ண சொல்லலை நானும் பழையாற்பாட்டை எடுக்கிறேன் எங்கேருந்து எடுக்கிறேன் இயேசுவே தேவன் சொல்கிறதுக்கு தான் எடுக்கிறேன் பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஓகே உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாச்சு மற்றங்க மற்ற பன்னிரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன் பிசாசு அவன் ராஜ்யத்துக்கு எதிராக போட மாட்டான் போராட மாட்டான் பிசாசு வியாதிகளை குணப்படுத்த மாட்டான்னு சொல்லியிருக்கிறாரு யோவான் பத்து பத்தில் அவன் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு எக்ஸப்ட்னு கொடுத்துருக்காரு எதத்தி காம் டஸ் நாட் கம் எக்ஸப்ட் டு ஸ்டீல் பிசாசு வந்தான்னா அவன் திருட கொல்ல அழிக்க தான் வருவான் பிசாசு வியாதியை குணப்படுத்தவே மாட்டான் ஸோ பிசாசு வியாதியை குணப்படுத்துவான்னு சொன்னால் என்ன தெரியுமா மார்க் மற்ற பன்னிரெண்டு முப்பது அவன் முப்பத்தி முப்பத்தி ஓராது வசனம் மத்திய பன்னெண்டு முப்பத்தொன்னு சொல்றாரு மன்னிக்க முடியாத பாவம் ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை பாத்துட்டீங்களா இதுதான் அதாவது பிசாசு வியாதியை குணப்படுத்துவான்னு சொல்கிறான் அப்படின்னா அவன் மன்னிக்க முடியாத பாவம் பண்ணுறான் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினேழு பதினாறு பதினேழு பதினெட்டு படிச்சுக்கோங்க மன்னிக்க முடியாத பாவத்துக்கு வேண்டுதல் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்கிறார் அப்போஸ் தான் யோவானை வச்சு இதை மன்னிக்க முடியாத பாவம் அதே போல் நீங்கள் வந்து இது வந்து இப்போ இதை இந்த கான்டெக்ட் புரிஞ்சுக்கோங்க இந்த ம இந்த இந்த காண்டெக்ட் புரிஞ்சுக்கோங்க மற்ற பன்னெண்டு முப்பத்தொன்று காண்டக்ட் புரிஞ்சுக்கோங்க நாலு வசனத்துக்கு முன்னால் தான் சொன்னாங்க இவன் பெயல் சொபல் நல்லா விசாத்துக்களை துரத்துறேன்னாங்க அப்படியா நான் தேவனுடைய ஆவையினால் துரத்துறேன் நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்கல்ல நீங்கள் பண்ணியிருக்கிற பாவம் மன்னிக்க முடியாத பாவங்கிறாரு அப்படின்னா நீங்கள் வியாதியை குணப்படுத்தும் போது இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்துறீங்க காணிக்க தசம பாவங்கிறதுல யாரையும் அடிமைப்படுத்தலை அந்தி கிறிஸ்து ராவின்னு எவனாவது சொன்னான்னா ஐ சாரி அவன் பண்ணுற பாவம் இதுதான் மன்னிக்க முடியாத பாவம் புரிஞ்சிட்டிங்களா பிரதர் இதெல்லாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு உங்களை அந்திகி சாவினு யாரெலாம் சொல்கிறானோ அவன் அவ்வளோ வெறும் அவன் பண்ணுற பாவம் மன்னிக்க முடியாத பாவம் நரகத்துக்கு ஏற்ற பாவம் இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை இவனுக்கு ப்ரேயர் பண்ண வேண்டாம்னு உங்களுக்கு சில சமயம் டவுட்டாக இருக்கும் ஒன்றியவன் ஐந்தாவது அதிகாரம் பதினாறுலேருந்து நீங்கள் படிச்சுக்கோங்க அவர் சொல்லலாம் க்ளீனாக சொல்கிறான் மன்னிக்க முடியாத பாவத்துக்கு வேண்டுதல் பண்ணாதீங்கன்னு சொல்கிறான் ஒன்றியவன் ஐந்தாவது அதிகாரம்

ஆல்சோ கேன் ஹீல் த சிக் தட் இஸ் against த ஹோலி ஸ்பிரிட் லீடிங் டு டெத் ஒரு உண்மையான சீஷன் இயேசுவோட வேலையை பண்ணும்போது அவன் அந்த ஆவின் சொன்னான்னா தட் இஸ் அ சின் லீடிங் டு டெத் தவசனம் எவ்வளோ டேஞ்சர் பாத்தீங்களா இந்த வசனம் ஆனால் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க உமாஷங்கர்ட்ட இருக்குது அவங்க கூட்டத்துட்டு இருக்குது அந்த கிறிஸ்தாவிங்கிறான்